வந்து இப்போ பட்டர் பன் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பிளைன் ஸ்வீட் பன்னு ரெண்டு எடுத்துக்கிறோம். சுகர் வந்து கிரானியூல்ஸாக பண்ணணும். இந்த மாதிரி கோர்ஸாக இருந்தால் நல்லா வராது. ஸோ இந்த பாட்டில் அளவுக்கு நம்ம அளந்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி பாட்டில் மேலே ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த இந்த பாட்டிலில் அளந்து வச்சுருக்கிறத வந்து அப்படியே நான் வந்து குளுக்கோஸ் மாதிரி கிரைண்ட் பண்ண போகிறேன். மிக்சியில் போட்டு தான் கிரைண்ட் பண்ணுறோம். அளந்து வச்சதை கரெக்டாக அதில் போட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுக்கிறோம். ரொம்ப நைஸாக கிரைண்ட் பண்ணல, ஓரளவுக்கு கோலப்பொடி அளவுக்கு கிரைண்ட் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். தேவைப்படும் பொழுது அதுலேருந்து எடுத்து தூவிக்கிற மாதிரி. இது கண்டெய்னரில் போட்டாச்சு, அதே அளவு வந்துச்சு. ஸோ இதை தான் நம்ம வந்து மூடி வச்சுக்கிறோம். தேவைப்படும் பொழுது இதுலேருந்து நம்ம தூவ போகிறோம். பட்டர் இப்போ வெளியே எடுத்து வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ இன்னும் சாஃப்ட் ஆகலை, இன்னும் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் நேரம் போகணும். பன் வந்து இந்த மாதிரி ஆஃபாக கட் பண்ணி ஆல்மோஸ்ட் இப்படி ஓப்பன் பண்ணிக்கணும். பட்டர் எடுக்கும்போது இந்த மாதிரி கொத்தி கொத்தி எடுக்கிறோம். ஸோ அது வந்து ஈஸியாக சாஃப்டாகிடும். ஸோ இந்த மாதிரி பட்டர் தடவியாச்சு. இப்போ வந்து அந்த சுகரை வந்து மேலே தூவ போகிறோம். சுகர் பவுடரை வந்து தூவ போகிறோம். ஓகே, தூவியாச்சு. இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு மைக்ரோவேவில் தான் வைக்க போகிறோம். இது மைக்ரோவேவ் சேஃப் கண்டெய்னரு. ஸோ இதில் வைக்கலாம், இல்லை நேரடியாகவே அந்த கிளாஸ் பிளேட்டில் கூட வைக்கலாம். ஸோ இதுக்கு மேலேயும் கொஞ்சம் தடவிக்கலாம். பட்டர் பண்ணில் மேலே நடுவில் கீழே எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் கொஞ்சம் பட்டர் தடவியாச்சு. ஸோ இப்போ வந்து இதை கொண்டு போய் நம்ம மைக்ரோவேவில் வச்சுட்டு ஒரு 1 மினிட் வைக்கலாம். 1 மினிட் 20 செகண்ட்ஸுக்கு இப்போ வச்சாச்சு. கழிச்சு பட்டரோட வாசம் அப்படியே வெளியிலே வந்துச்சு. ஸோ அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு, அவ்வளோ சாப்பிடலாம். எப்படி நீராவி வருது பார்த்தீங்களா, ஆவி அடிக்குது பார்த்தீங்களா, ஹீட்டில் எப்படி மெல்ட் ஆயிருக்கு பாருங்க. அவ்வளோதான், அப்படியே சாப்பிட வேண்டியதுதான்.